ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து வேக்சின் செகண்ட் டோஸ் போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு எப்படி இருந்தது, எவ்வளோ நேரத்தில் எஃபெக்டிவ் தெரிஞ்சது, அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஃபஸ்ட் டோஸ் போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இது வந்து என்னோடய செகண்ட் டோஸ் போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஃபஸ்ட் டோஸ் போட்டு முடித்த 6 வாரத்துலேயே எனக்கு வந்து செகண்ட் டோஸ் வந்து நான் போட்டுட்டேன். செகண்ட் டோஸ் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் டோஸ் போட்டு 4 வாரத்துலேயே செகண்ட் டோஸ் போடுறதுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் வந்து ஷோ பண்ணிட்டாங்க, காமிக்குது. அதில் வந்து நம்ம தான் போய் புக் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து அந்த வேக்சினோட எஃபெக்டிவ்னஸ் இருக்கணும் அப்படின்னா கரெக்டாக அந்த மெடிக்கல் டேர்மில் கொடுத்துருக்க அந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில் நம்ம வந்து கரெக்டாக அந்த வேக்சின் போட்டால் தான் அந்த வேக்சின்குரிய எஃபிகசி வந்து நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் டோஸ் போட்டு செகண்ட் டோஸ்க்கு வந்து 6 வாரத்தில் வந்து நான் புக் பண்ணி போட்டேன். மார்னிங் வந்து 9:00 வந்து நான் வேக்சின் போட்டேன். அன்றைக்கு முழுக்க எனக்கு எதுவுமே பண்ணலை. எப்பயும் போல் ஃபஸ்ட் டோஸுமே நான் லெஃப்ட் ஹேண்டில் தான் போட்டேன், செகண்ட் டோஸுமே நான் லெஃப்ட் ஹேண்டில் தான் போட்டேன். போட்ட இடத்துல மட்டும் கொஞ்சம் வலி இருந்தது. போடும்போது ஒன்றுமே தெரியலை, வீட்டுக்கெலாம் வந்துட்டேன். போட்டதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம், ஒரு மணி நேரம் கழித்து போட்ட இடத்துல மட்டும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் வந்து கூட ஆரம்பிச்சிச்சு, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் எனக்கு பண்ணலை. அப்புறம் வந்து ஒரு நான் நினச்சது 6 மணி நேரம் கழித்து தான் எஃபெக்ட் தெரியும். ஸோ 9 மணினா எப்படியும் ஈவினிங் 3 மணி 4 மணிக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயும் போல் ரிலாக்ஸாக என்னோடய ரெகுலர் ஒர்க் தான் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் எனக்கு 3 மணிக்கு மேலேயுமே எந்த ஒரு எஃபெக்டுமே தெரியலை. ஸோ எனக்கு ஜாலியாகிடுச்சு, சரி நமக்கு வந்து செகண்ட் டோஸ் வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னு நினச்சி. ஆனால் நேரம் ஆக ஆக ஈவினிங் வந்து 8:00 ஆகும்போது பார்த்திங்கன்னா என்னால் ரெகுலராக உட்காரவே முடியல. ஒரு என்ன பண்ணதுனே தெரியல. ஃபஸ்ட்டு 6 மணிக்கெலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, அப்புறம் 7 மணிக்கு வந்து கொஞ்சம் அந்த ஃபீவர் வர்ற மாதிரி இருந்தது, 8 மணிக்கு பார்த்திங்கன்னா ஆனால் ஃபீவரும் வரல. ஃபீவருக்கு முன்னாடி ஸ்டேஜ் தான், கை கால் வலியெல்லாம் பயங்கரமான வலி, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெதுவாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் 8 மணிக்கு மேலே என்னால் உட்காரவே முடியல. அப்புறம் நான் அப்போ போய் படுத்துட்டேன், படுத்தால் படுக்க முடியல, உட்காந்தா உட்கார முடியல, கை கால் முழுக்க வலி, பாடி முழுக்க வலி, ஃபுல்லாகவே பெயின். ஒரு 10 பேர் சேர்ந்து அடித்து போட்டால் எப்படி இருக்கும் அந்தளவுக்கு வந்து பெயின். அப்புறம் ஐயோ ஏண்டா ஊசி போட்டோன்னு ஆயிடுச்சு, அந்தளவுக்கு பெயின். கை கால் வலி அந்த மாதிரி நான் வந்து அனுபவித்ததே கிடையாது. ரொம்ப தூரம் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வந்து நம்ம திடீர்னு வாக்கிங்கே போகாமல் திடீர்னு வாக்கிங் போனால் கூட அந்த வழி இருக்குமான்னு தெரியல, அந்தளவுக்கு பெயின். அப்புறம் வந்துட்டு பெனடால் டேப்லெட் போட சொல்லியிருந்தாங்க, மேல் கை கால் வலி இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி இருந்ததுன்னா பெனடால் டேப்லெட்டு 2 போடுங்கன்னு சொன்னாங்க. நான் அது போட பயந்துட்டு 1 தான் போட்டேன் நான், ஏன்னா ஃபீவர் இல்லை. ஸோ அதனால் 2 டேப்லெட் வேண்டாம், 1 டேப்லெட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 டேப்லெட் தான் போட்டேன். ஆனால் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்கவே முடியல என்னால், அந்தளவுக்கு கை கால் வலி. காலையிலையுமே இருந்தது, ஒரு வேலை பார்க்கல, ஒன்றும் செய்யலை. பசங்களை குளிப்பாட்ட, பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டலை, எந்த வேலையுமே பண்ணல. ஃபுல்லாமே ஹஸ்பண்டை பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கான வேக்சின் போட்டப்ப இந்த மாதிரி எந்த சிம்டமுமே இல்லை, அவங்க நார்மலாக இருந்தாங்க. நான் அவங்கள பார்த்துட்டு எனக்குமே ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினச்சி நானும் தைரியமாக போய் வேக்சின் போட்டேன். ஆனால் வந்து 8 மணிக்கு மேலே எனக்கு பயங்கர கை கால் வலி. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஃபீவர் மட்டும் வந்தது, ஒரு சிலருக்கு எந்த ஃபீவர் எந்த இதுவுமே இல்லை, அந்த ஊசி போட்ட இடத்துல மட்டும் பெயின் அதுதான் இருந்தது. ஒரு சில பேருக்கு தான் கை கால் வலி இருந்தது, அந்த ஒரு சில பேரில் நானும் ஒருத்தி பயங்கர கை கால் வலி. அது எவ்வளோ நேரம் இருந்ததுன்னா மறுநாள் மத்தியானம் 2-3 மணி வரைக்கும் இருந்தது. அதாவது மொதல் நாள் நான் 9 மணிக்கு காலையில் வேக்சின் போட்டிருக்கேன், நைட்டு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண கை கால் வலி மறுநாள் 3 மணி 4 மணி வரைக்குமே இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நான் வந்து நார்மல் ஆகிட்டேன், அவ்வளோதான். அந்த 24 மணி நேரம் தான், அதுக்கப்புறம் எப்பயும் போல் நார்மல் ஆகிட்டேன் நான். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபைசர் வேக்சின் போட்டேன், செகண்டும் எனக்கு ஃபைசர் தான் வேக்சின் போட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா
கொஞ்சம் மாற்றி போடுறாங்க. மொதல் வந்து ஷார்ட்டேஜ் இருந்தது, வேக்சினோட ஷார்ட்டேஜ் இருந்தனால ஃபைசர் வேக்சின் போட்டவங்களுக்கு ஆஸ்ட்ராஜெனிக்கா அந்த மாதிரி வேக்சின் வந்து செகண்ட் டோஸ் மாற்றி போட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபைசருக்கு ஃபஸ்ட்டு டோஸ் ஃபைசர் போட்டு செகண்ட் டோஸ் ஃபைசர் போட்டிருந்தாலுமே அந்த நமக்கு ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகும் இல்லையா, அதை விட ஃபஸ்ட் டோஸ் ஃபைசர் போட்டு செகண்ட் டோஸ் ஆஸ்ட்ராஜெனிக்கா வேக்சின் போட்டவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க போல். அதனால் முன்னாடி வந்து ஷார்ட்டேஜ்னால் வந்து வேக்சின் மாற்றி போட்டாங்க, இப்போ வந்து ரிசல்ட் நல்லா இருக்கனால அவங்களாவே வந்து மாற்றி போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் கேள்விப்பட்டது ஃபஸ்ட் டோஸ் ஃபைசர் போட்டவங்களுக்கு இங்கே ஆஸ்ட்ராஜெனிக்கா போடுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆன்டிபாடிஸ் நல்லா தான் இருக்குதான், அந்த எஃபிகசி வந்து நல்லா இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. ஸோ தாராளமாக அப்படி மாற்றி போட்டாங்க அப்படின்னாலும் எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் நீங்கள் வந்து தாராளமாக வேக்சின் போட்டுக்கலாம். ஒரு 24 மணி நேரம் தான், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எப்பயும் போல் நார்மல் ஆயிடுவோம். அந்த 24 மணி நேரம் அந்த லைட்டாக ஃபீவர், உடம்பு சரியில்லாமல், அந்த கை கால் வலி அவ்வளோ இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எப்பயும் போல் ஆயிடலாம். ஸோ அதுக்கு பயந்துட்டு நம்ம வேக்சின் போடாமல் இருக்க வேண்டாம். ஏன்னா கொரோனாவால் வர்ற அந்த சைட் எஃபெக்ட்ஸு, நம்ம படுற கஷ்டம், அதெல்லாம் இந்த வேக்சினால் வர்றதில் ரொம்ப ஒரு 1% 2% தான் இருக்குது. ஸோ வந்து முடிஞ்சளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து வேக்சின் போடுங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து 3rd wave வந்துட்ருக்கு. ஸோ நம்ம வந்து வேக்சின் போட்டால் தான் நமக்கு பாதுகாப்பு, நமக்கு மட்டும் இல்லை நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே பாதுகாப்பு. முடிஞ்சளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வேக்சின் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வேக்சின் போடுங்கள். பக்கத்தில் எவ்வளோ அவைலபிள், என்ன வேக்சின் அவைலபிள் இருக்கோ அந்த வேக்சின் வந்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் டோஸ் போடலைன்னா சீக்கிரம் ஃபஸ்ட் டோஸ் போடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 50% கொரோனாவோட அந்த எஃபெக்ட்லேருந்து நமக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஃபஸ்ட் டோஸ் போட்டவங்க செகண்ட் டோஸ் வந்து எப்போ உங்களுக்கு ஷெடியூல் அப்படின்னு பார்த்து கரெக்டாக அந்த தேதி மிஸ் பண்ணாமல் போட்டுருங்க. அதனால் வந்து சப்போஸ் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எஃபிகசி தான் கம்மின்னு சொல்கிறாங்க. அந்த கரெக்டாக அந்த இடைவெளியில் கரெக்டாக போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மறக்காமல் எல்லோரும் வேக்சின் போட்டுருங்க. ஃபஸ்ட் டோஸ் ஒரு வேக்சின் போட்டேன், செகண்ட் டோஸ் வேறு வேக்சின் போடலாமா அப்படின்னா உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு தாராளமாக போடலாம். இங்கே வந்து ஃபைசர் போட்டவங்களுக்கு வேறு தான் போடுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இது எப்படி இருக்குன்னா அந்த இந்த படத்தில், அது என்ன படம், எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலை, விவேக் வந்து ஒரு சிலை செஞ்சுருப்பான் இல்லையா, சிலை வந்து அவன் தெரியாமல் உடச்சிருவான். அப்போ அதை வந்து அவன் எப்படி ஃபிட் பண்ணுறன்னு தெரியாமல் மாற்றி ஃபிட் பண்ணி, ஆனால் அது வந்து கோடிக்கணக்கில் சேல் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. மொதல் வந்து ஒரு ஷார்ட்டேஜ்னால வேறு வேறு வேக்சின் போட்டாங்க, பார்த்தா அதோடய ரிசல்ட் நல்லா வந்துடுச்சு. இப்போ பர்பஸாகவே மாற்றி மாற்றி போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான், எது எது நடந்தாலும் நல்லதுக்கு தான். ஸோ தாராளமாக வேக்சின் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நமக்கு ப்ரொடெக்ஷனு, அப்போ தான் நார்மல் லைஃப். இப்போ கொரோனானால் அங்கே மட்டும் இல்லை உலகம் முழுக்கமே பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுலேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா அந்த கொரோனா வந்து இந்த உலகத்தை விட்டே அனுப்பிச்சா தான். ஆனால் அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வந்து அந்த கொரோனாக்குரிய அந்த சேஃப்டி இது சொல்லியிருக்காங்க இல்லையா, சோசியல் டிஸ்டன்ஸ், மாஸ்க் போடுறது, அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ப்ளஸ் வேக்சின் போடணும். வேக்சின் போட்டாலுமே அந்த மாஸ்க் போடுறது, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, அது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நமக்கும் நல்லது, நம்ம ஃபேமிலிக்கு நல்லது, நம்ம ஊருக்கு, நம்ம நாட்டுக்கு, எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ நீங்களும் மறக்காமல் போய் வேக்சின் போட்டுக்கோங்க. ஸ்டே சேஃப். Bye.